அனைவருக்கும் வணக்கம். சற்று முகடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது பெறலாம். வீடியோஸ்க்கு படமாக கற்றுக்கையும் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதியான இன்றைய நாட்கள் கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலை தற்போது குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த மாதம் ரூபாய் 2201 விற்கப்பட்ட 19 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் விலை இன்று முதல் 84.50 காசுகள் குறைந்து 1937 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக 1180.50 காசாக விற்கப்படுகிறது. ரிசர்வ் வங்கி வெளியிட்ட பல முக்கிய அறிவிப்புகள் பற்றி தற்போது பார்க்கலாம். போலி 500 ரூபாய் நோட்டுகள் 14.4% பரவியுள்ளதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக போலி 500 ரூபாய் நோட்டுகளை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லுபடியாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக ரேஷன் கார்டில் உடனே ஆதார் இணையுங்கள், இல்லையெனில் குழந்தையின் பெயர் நீக்கம் செய்யப்படுமா? தமிழக அரசு அதனுடைய உத்தரவு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் ரேஷன் கார்டில் ஆதார் கார்டை கட்டாயம் இணைக்க வேண்டுமென தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டில் உடனே ஆதார் கார்டை இணையுங்கள், இல்லையென்றால் உங்கள் குழந்தையின் பெயர் நீக்கம் செய்யப்படுமா என்பது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. எனவே கட்டாயம் மக்கள் அனைவரும் உங்கள் ரேஷன் கார்டில் உங்கள் ஆதார் கார்டை இணைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு நியாய விலை கடை ஊழியர்கள் அந்தந்த கடைகளுக்குட்பட்ட ரேஷன் கார்டுகளை தொடர்பு கொண்டு குழந்தைகளின் ஆதார் அல்லது பிறப்புச் சான்றிதழ் இணைப்பு குறித்து கூற வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் பீடி மற்றும் சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதற்கு தனி உரிமை பெறும் நடைமுறை விரைவில் அமலுக்கு வரும் என சுகாதாரத்துறை தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக பள்ளி மாணவர்களுக்கு குட் நியூஸ் சொன்ன சென்னை போக்குவரத்துத்துறை. அனைத்து பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் ஆகியவற்றில் பயணம் செய்யும் மாணவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் இலவச பயண அட்டை வழங்கப்படுகிறது. இதனையடுத்து இந்த கல்வி நிதியாண்டில் பள்ளிகள், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தொழில்நுட்ப மற்றும் தொழில் பயிற்சி நிலைய மாணவர்கள் சீருடை அல்லது பள்ளி கல்லூரியில் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வைத்திருந்தால் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது.